வணக்கம். இன்னைக்கு சிங்க ஸ்விங் மிஷின்ல மேனுவல்ல ப்ராப்பர் த்ரெட்டிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம நெட்ல படிச்சோம். ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ் கூட நான் உட்பட நிறைய பேர் அதுல செய்யக்கூடிய தப்புகள் என்னென்ன அப்படிங்கறது வந்து என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீடில் வந்து த்ரெட் வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்கு, ஸ்கிப்டு ஸ்டிச்சஸ் விழுது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனும் அது கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இது வந்து எல்லா டெய்லர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயமாவும் இது இருந்தது. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மெயினாக ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே வந்து த்ரெட்டிங் பண்ணும்போது உங்களோட இந்த லிஃப்டர் இருக்குல்ல, ஸோ த்ரெட் டேக் அப் லிவர், இந்த இது வந்து ஹையஸ்ட் பாயிண்டில் தான் இருக்கணும். அதாவது இந்த பொசிஷன் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வந்து கண்டிப்பாக த்ரெட்டிங் பண்ணக்கூடாது. இருக்கிறதுக்காக ஹையஸ்ட் பாயிண்டில் தான் நீங்கள் இதில் வச்சுட்டு நீங்கள் வந்து த்ரெட்டிங் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான அந்த த்ரெட்டிங் வந்து கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர் வந்து எப்போவுமே வந்து மேல் நோக்கி இருக்கணும், கீழே வச்சுட்டு நீங்கள் த்ரெட்டிங் பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னா, நீங்கள் வந்து மேலே வச்சுட்டு நீங்கள் டென்ஷன் டிஸ்கில் இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு டென்ஷன் டிஸ்கில் வந்து ஒரு லூஸ் கிடைக்கும். ஸோ அதில் போய் வந்து த்ரெட் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். அதுவே நீங்கள் கீழே வச்சுட்டு பண்ணும்போது அந்த கரெக்டான இதில் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து ப்ரெஷர் பார் லிஃப்டர் வந்து மேலே வச்சுட்டு தான் நீங்கள் வந்து த்ரெட்டிங் வந்து பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாவது இந்த ஸ்பூல் ஃபின்ல வந்து நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து போட்டுட்டு செகண்ட் இந்த பாயிண்ட்ல போட்டுட்டு தேர்ட் வந்து நீங்கள் டென்ஷன் டிஸ்கில் போடுறதுக்கு முன்னாடி நிறைய இந்த இடத்துல வந்து லூஸ் விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிளாம்ப்ல போய் இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆயிரும் கரெக்டான இதில். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து லூஸ் விடாது. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் த்ரெட்டிங் நமக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த லிஃப்டர்ல வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து நம்ம நீடில் வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ மெயினான விஷயம் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வச்சு லூஸ் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இதில் வந்து இன்செர்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் வந்து அதில் வந்து ஃபிட்டாக இருக்கும். நிறைய பேர் காமனாக பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, இந்த கிளாம்ப்ல வந்து கொடுக்காம அப்படி வெளி வழியாக கொடுத்துட்டே வந்து நீடு அந்த த்ரெட்டை வந்து எடுத்துருவாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது நிறைய ப்ராப்ளம் வந்து ஸ்டிச்சிங்கில் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த கிளாம்ப் வழியாக நீங்கள் த்ரெட்டை இப்படி இழுக்கும் போதே உங்களுக்கு இன்செர்ட் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் இதில் வந்து ப்ராப்பரான த்ரெட்டிங்காக வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கணும். ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டேக்அப் லிவர் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறது தான் உங்களுக்கு ப்ராப்பர் த்ரெட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, மெயினான விஷயம் இதுவரைக்கும் நானும் காமனாக இதை செஞ்சுட்டு இருந்த தப்பு என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட்டு தான் வந்து நம்ம வந்து நீடில் வந்து த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஆனால் அப்படி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. மெயினாக ஸ்கிப்டு ஸ்டிச்சஸ் விழுறதுக்கான காரணம் வந்து இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட் பண்ணாமல் ரைட் டு லெஃப்ட் வந்து நம்ம நீடில் வந்து த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் த்ரெட்டிங் சொல்கிறாங்க. அதே மாதிரி மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பாபின்ல வந்து நம்ம நூலை எடுப்போம். ஸோ இப்படி எடுத்துட்டு பாபின்லேருந்து வர நூலையும் எடுத்துக்கோங்க. ரெண்டு த்ரெட்டையும் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு இன்ச்சுக்கு பின்னாடி இப்படி வச்சிடலாம். உங்களுக்கு தேவைன்னா நாட் கூட போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்டிச்சஸ் வந்து வரும். ஒரு த்ரெட்டிங் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான த்ரெட்டிங்கான மெத்தட்ஸ். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த த்ரெட் கட் ஆகிட்டே இருக்கு, தைக்கும்போது லூஸ் வருது, இந்த த்ரெட் பாயிண்ட்ல வந்து லூஸ் விழுதும்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் சப்ரஸ் ஸ்கிப்டு ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இல்லாமல் இருக்கும். மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து டேக்அப் லிவர் வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய த்ரெட்டிங் வந்து கரெக்டான இதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.